சென்னை மாநகரம் பார்த்திங்கனாக்கா ஒரு காலத்தில் நீர்நிலைகள் நிறைந்த மாநகரமாக போற்றப்பட்டது. ஆனால் யார் வேணாலும் எங்கே வேணாலும் தண்ணி எடுத்து குடிக்கலாம், அந்த மாதிரியான நீர்நிலைகள் தான் சுற்றி இருந்தது. ஆனால் இப்போ காலப்போக்கத்தில் பார்த்திங்கனாக்கா நகரமயமாக்கல் அதிகமாக ஆக ஆக என்ன ஆச்சுனாக்கா நீர்நிலைகள் எல்லாம் குறைஞ்சி போய் அது குடியிருப்புகளாக மாற ஆரம்பிச்சிச்சு. இப்போ இருக்கிற மிச்சம் மீதி இருக்கிற நீர்நிலைகள் பார்த்திங்கனாக்கா குப்பை கிடங்குகளாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அதுவும் குப்பை மேடாக மாறிட்டுருக்கு. இந்த நீர்நிலைகள் எல்லாம் நம்ம பார்த்திங்கனாக்கா காப்பாற்று நல்லா இருக்க நம்மளுக்கு சென்னை நகரத்துக்கு நீர் தட்டுப்பாடுன்றதே இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க முடியும். ஆனால் நம்ம அது செய்யாமல் இருக்கிறதுனால என்ன ஆகுதுனாக்கா இப்போது இருக்கிற நீர் நிலைகளில் இருக்கக்கூடிய நீருங்கள் எல்லாம் தன்மை வந்து விஷமாக மாறிட்டுருக்கு. ஸோ இதை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் நீர்நிலைகளை வந்து எப்படி காப்பாற்றலாம், ஒன்று சுத்தப்படுத்தலாம், இன்னொன்றுனாக்கா அந்த வரப்புகள் எல்லாம் பலப்படுத்தலாம், இன்னொன்று தூர் எடுக்கலாம், அதாவது கொள்முதல் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி சொல்லக்கூடிய அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் தூர்வாரி. அது அப்படியெல்லாம் பண்ணால் கூட நீர்நிலைகளும் மாசுபடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னாக்கா நீர்நிலைகள் எல்லாம் பொது இடங்களில் இருக்கிறதுனால லாரிகள் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம், லாரிகளாகட்டும் இல்லைன்னா வேறு ஏதாவது லாரிகளாக இருந்தாலும் கழிவு நீரை கொண்டு வந்து இங்கே கொட்டுறதுன்னு நீங்கள் கண்கூடாக பார்த்துருக்கலாம். இது எல்லாம் தடுக்கணும் அப்படின்னாக்கா எவ்வளோ போராடி பார்த்தாலும் ஒன்றும் ஆகாது. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னாக்கா மரங்கள் வந்து க்ரீன் காரிடார் அப்படின்ட்டு அந்த நீர்நிலையத்துக்கும் சாலைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை மரங்களாக வனம் நீர் வனமாக மாற்றிட்டோம்னாக்கா லாரிகள் வாகன கனரக வாகனங்கள் யாரும் வர முடியாது. அதே மாதிரி ஒரு பூங்காவாக மாற்றிட்டோம்னாக்கா அது வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டோம்னாக்கா யாரும் குப்பையும் போட முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் இந்த நீர்வனத்தை உண்டாக்கியிருக்கோம். இதில் என்ன பார்த்தீங்கன்னாக்கா நீர்நிலையங்களை சுற்றி இருக்கக்கூடிய வளரக்கூடிய நம்ம அழிஞ்சு போன மரங்கள் எல்லாம் கொண்டு வந்து இப்போது ஒரு 200 மரங்கள் நாங்கள் இங்கே நட்டுட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நீர்நொச்சி, நீர் மருது, அதுக்கப்புறம் கிழுவை, இந்த மாதிரியெல்லாம் மரங்கள் ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய சென்னை மாநகரத்தில் இப்போ இல்லாமல் போயிடுது. அதெல்லாம் தான் நம்ம இங்கே கொண்டு வரோம். இதில் வந்து என்னென்னாக்கா ஆலமரம் கூட வச்சுருக்கோம். இந்த மாதிரி மரங்கள் வந்து மருத்துவ குணம் கொடுக்கக்கூடிய ஒரு மரம், அதே மாதிரி அந்த வரப்பை பலப்படுத்தக்கூடிய ஒரு மரங்கள், அதே மாதிரி அந்த நீர் தன்மையை கூட மாற்றக்கூடிய ஒரு இப்போ தேற்றான் கொட்டை மரம்னு ஒன்று இருக்குது. அது வந்து முன்னாடியெல்லாம் நம்ம நீர்நிலைகள் பக்கத்தில் தான் வளர்த்துட்டு இருந்தாங்க. ஏன் வளர்த்தாங்கனாக்கா அதோட விதைகள் வந்து கீழே அந்த தண்ணியில் விழுந்துருந்தாங்க, அதில் இருக்கக்கூடிய மாசு அதாவது டர்பிடிட்டி அது வந்து குறையும். அப்படியே அக்விஃபயர் கிளாரிஃபையராக அது பேரே வந்து அக்வா கிளாரிஃபை வாட்டர் கிளாரிஃபையர் தான் எனக்கு பேர். ஸோ அந்த மாதிரியான நீர்நிலைகள் எல்லாம் அந்த விதமான மரங்களை தான் நாங்கள் நட்டுட்ருக்கோம். இப்போ யாரோ ஒருத்தர் வந்தாங்க நட்டாங்க போனாங்கன்னு இல்லாமல் அங்கங்கே இருக்கக்கூடிய குடியிருப்புகள் வந்து தத்தெடுக்கும் விழா. இது வந்து மர நடுவிழா விட இது மரம் தத்தெடுக்கிற விழா. அது நட்ட பிறகு அவங்க அதை பராமரிக்கணும், அதாவது குறைஞ்சது ஒரு 6 மாதமோ 8 மாதமோ அதை நம்ம பாதுகாத்தோம்னாக்கா நம்ம பல சந்ததியினரை அதை பாதுகாக்க ஆரம்பிச்சிடுவோம். 6 மாதத்துக்கு அப்புறமா இந்த சிட்லப்பாக்கம் ஏரியில் நாங்கள் தொடக்கியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய நீர்வனங்கள் சென்னை மாநகரத்துக்கு உருவாக்குவோம்.